டுடே. வெள்ளத்தில் போட்டோஷூட் வெச்சு செய்யும் நெட்டிசன்கள். சென்னையில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கனமழையால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்தால் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் விழிப்பிதங்கி நிற்கின்றனர். அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் 2015 திரும்பி விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே நிலவி வருகிறது. மழை பாதிப்பை சரி செய்ய தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. அதன்படி மழை பாதிப்பு சரியாகும் வரை 3 வேளையும் அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளை பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆய்வு செய்து மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பிலும் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வின் போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பாஜக பிரமுகர் கரு நாகராஜனும் சென்றார். அவர்கள் அனைவரும் ஒரு பலகை எடுத்துக்கொண்டு சென்றனர். அப்போது உடன் சென்றவர்களில் ஒருவர் இவர்களெல்லாம் நிற்காத மாதிரி ஒரே ஒரு போட்டோ என கூறிவிட்டு படகின் அருகில் இருந்தவர்களை இந்த பக்கம் வந்துவிடுகள் என கூறுகிறார். அதனை ஏற்றுக்கொண்ட அவர்களும் அங்கிருந்த நகர அண்ணாமலையும் நாகராஜனும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தனர். அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் போட்டோஷூட் லாங்குவேஜ் தான். இதனையடுத்து அங்கு நிற்கும் பெண் ஒருவரிடம் அடுத்த 2 நாட்களுக்கு மழை இருக்கும், மேலே சென்று தங்கிக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு உடன் வந்தவர்களிடம் அந்த பெண்ணுக்கு பால் பாக்கெட்டும் மாவு பாக்கெட்டும் கொடுங்கள் என நாகராஜன் கூறுகிறார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாங்கள் அனைவரும் எளியவர்கள், பாஜகவில் தான் எளியவர்களுக்கு மதிப்பு என கூறுபவர்கள் படகை விட்டு கூட கீழே இறங்காமல் ஆய்வும் உதவியும் செய்கிறார்கள். அப்படி செய்யும் ஒரே கட்சி பாஜக தான். மக்கள் கடும் துன்பத்தில் இருக்கும் நேரத்தில் அங்கு சென்று அவர்கள் விளம்பர படம் எடுத்துகிறார்கள் எனவும் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இப்படி நடந்து கொண்டால் மழை காலமோ வெயில் காலமோ எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்றும் கிண்டல் அடிக்கின்றனர். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.